பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வருவாய்த்துறை மூலம் வந்து ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கடிதத்தை வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இலவச பட்டா கொடுக்கும் முகாம் வந்து 100 இடங்களில் நடத்துவதற்கான இந்த கொள்கை விளக்க குறிப்பை வந்து இணைச்சு இந்த கடிதத்தில் அனுப்பியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, யாராருக்கெல்லாம் பட்டா கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து இந்த முகாம் நடக்கப்போகுது அப்படிங்கிற முழு டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடிதமானது வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சென்னையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கடித எண் 407 4/10/2023. அனுப்புனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் அவங்க தான் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர். பெறுநர் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த சுற்றறிக்கையானது பாஸ் பண்ணியிருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் 2023 ஜூன் மாதம் முதல் 2024 ஜூன் மாதம் வரை நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் சிறப்பு பட்டா முகாம்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகாம்கள் நடத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வழங்குவது தொடர்பாக இந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நில நிர்வாக ஆணையிலிருந்து பெறப்பட்ட கடித எண். 2018 வெளியிடப்பட்ட அந்த கடித எண்ணை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் 2023 ஜூன் மாதம் முதல் 2024 ஜூன் மாதம் வரை நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் சிறப்பு பட்டாமுகம் நடத்துவது குறித்து அரசால் ஆய்வு செய்யப்பட்டது. வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் சொந்தமாக குடியிருப்பு வசதியினை உறுதி செய்யும் வகையில் வருவாய்த்துறை மூலம் தகுதியான பயனாளிகளுக்கு கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. நத்தம் புறம்போக்கு நிலங்களில் வீட்டுமனை பட்டா வருவாய் நிலை ஆணையன் 21 கீழ் கிராம நத்தமாக ஒதுக்கப்பட்ட நிலங்களிலிருந்து தகுதியுடைய வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை ஒப்படை செய்யப்படுகின்றன. அவ்வாறு நத்தம் வகைப்பாடு கொண்ட நிலங்கள் போதுமானதாக இல்லாத தேர்வுகளில் பிற ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை தேர்வு செய்து வருவாய் நிலை ஆணையன் 21/6 கீழ் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நத்தமாக வகை மாற்றம் செய்து பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. சிறப்பு இணையவழி பட்டா ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையால் ஏற்கனவே கடந்த காலங்களில் நில எடுப்பு செய்யப்பட்ட நிலங்கள் வீடு கட்டி வசித்து வரும் பயனாளிகளுக்கு இணையவழியில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருவதுடன் அந்த நிலங்களில் காலியாக உள்ள மனைகள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றில் தகுதியான பயனாளிகளுக்கும் பிரத்யேக மென்பொருள் வாயிலாக இணையவழி பட்டாக்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. விளிம்பு நிலை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா. வீடற்ற மற்றும் ஆட்சேபனகரமான புறம்போக்கு நிலங்களை வசித்து வரும் விளிம்பு நிலை மக்களுக்கு தகுதியான அரசு புறம்போக்கு நிலங்கள் கண்டறிந்து அவை நத்தமாக வகைப்பாடு மாற்றம் செய்து இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. நகர நத்தம் நிலவரி திட்ட பட்டாக்கள். மாநிலம் முழுவதும் நிலவரி திட்ட பணிகள் நிறைவு பெறாத நகரங்கள் மற்றும் விடுபட்டுள்ள சில கிராமங்களில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலவரி திட்ட பணிகள் அடிப்படையில் நீண்ட காலமாக குடியிருந்து வரும் மக்களுக்கு அனுபவம் மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில் பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பட்டா மாறுதல் ஆணைகள். தனிநபருக்கு சொந்தமான பட்டா நிலங்களில் மேற்கொள்ளப்படும் சொத்து பரிமாற்றங்கள் அடிப்படையில் இணையவழியிலே வந்து பெறப்படும் உட்பிரிவுடன் கூடிய அல்லது உட்பிரிவற்றம் கூடிய பட்டா மாறுதல் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இணையவழியில் பட்டா ஆணைகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டாவுக்கு பார்த்திங்கன்னா இசேவை மூலம் வந்து மனுக்கள் வந்து கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது சார்பதிவாளரிடமிருந்து இணையவழியில் வந்து மனுக்கள் பெறப்படுகிறது. இது தொடர்பாக வந்து தனிநபருக்கு வந்து பட்டாக்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன உரிமை சட்டத்தின் கீழான பட்டாக்கள், அதாவது பாதுகாக்கப்பட்ட வனங்களில் நீண்ட காலமாக குடியிருந்து வேளாண்மை செய்து வரும் மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கு அவர்கள் வசிக்கும் வேளாண்மை செய்து வரும் இடத்திற்கான நில உரிமை பட்டாக்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் 2023 ஜூன் மாதம் முதல் 2024 ஜூன் மாதம் வரை நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் சிறப்பு பட்டா முகாம் நடத்த அரசால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மாவட்டம் தோறும் மேற்குறிப்பிட்ட சிறப்பு பட்டா முகாம்கள் நடத்துவது தொடர்பாக கீழ்கண்ட வழிகாட்டுதல் மாவட்ட நிர்வாகத்துக்கு வழங்கப்படுகிறது. கீழ்கண்ட வழிகாட்டுதல் என்னென்னு சொல்லியிருக்காங்க,
ஒவ்வொரு மாவட்டத்திலும் இணைப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கையிலான இடங்களில் இந்த சிறப்பு பட்டா முகாம் துணை ஆட்சியர் நிலையான அலுவலர்கள் தலைமையில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சிறப்பு பட்டா முகாம்களில் கீழ்கண்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை? வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குதல், அதாவது மேற்படி முகாமில் பகுதியில் 10.2 குறிப்பிட்டுள்ளவாறு பல்வேறு வகையான வழிமுறையின் கீழ் வீட்டுமனை பட்டாக்கள் பட்டா மாறுதல் ஆணைகள் பெற தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும். பட்டா மாறுதல் மனுக்கள் பெறுதல், இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பட்டா மாறுதல் தொடர்பான மனுக்கள் பெற்று அவற்றை இணையவழியில் பதிவு செய்து தகுதியான பயனாளிகளுக்கு உடனுக்குடன் வந்து நடவடிக்கை மேற்கொண்டு பட்டா ஆணைகள் இணையவழியிலே பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும். வருவாய் ஆவணங்களின் பிழை திருத்தம் மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. பல்வேறு வருவாய்த்துறை ஆவணங்களில் உள்ள பிழை திருத்தம் செய்வது தொடர்பான மனுக்களை பொதுமக்களிடம் பெற்று அவற்றின் மீது விசாரணை மேற்கொண்டு உடனுக்குடன் இறுதி ஆணைகள் பிறப்பிக்க வேண்டும். அத்தகைய ஆணையின் அடிப்படையில் தமிழ் நிலம் மென்பொருள் ஒரு வார காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியரால் உரிய மாறுதல்கள் செய்யப்பட வேண்டும் இணையதளத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய்த்துறை தொடர்பான பிற மனுக்கள் மற்றும் இதர துறை சார்ந்த மனுக்கள், மேற்படி சிறப்பு முகாமில் பெறப்படும் வருவாய்த்துறை தொடர்பான பிற மனுக்கள் மற்றும் இதர துறை சார்ந்த மனுக்களை தக்க நடவடிக்கைக்காக உரிய அலுவலர்களுக்கு அனுப்ப வேண்டும். மேற்கண்ட முகாமில் பெறப்படும் அனைத்து வகையான மனுக்களையும் ஒரு மாத காலத்திற்குள் விதிகளுக்கு உட்பட்டு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 3, மேற்குறிப்பிட்ட வழிகாட்டுதல்படி சிறப்பு பட்டா முகாம்கள் நடத்தப்படுவதை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். 4, மேலும் சிறப்பு பட்டா முகாம்கள் நடத்துவது குறித்து படிவம் இணைப்பு 2 இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கள் நம்பிக்கையில் அரசு கூடுதல் செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இணைப்பு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக சிறப்பு பட்டா முகாமில் நடத்தப்பட வேண்டிய இடங்களின் எண்ணிக்கை போட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் நடக்கும், அதாவது சிறப்பு முகாம் நடத்தப்பட வேண்டிய இடங்களின் எண்ணிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2 இடங்கள் நடக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 இடங்கள் நடக்கும், ஈரோட்டில் 2 இடங்கள் நடக்கும், கடலூரில் 4 இடங்கள் நடக்கும், கரூர் மாவட்டத்தில் 2 இடங்கள் நடக்கும், கள்ளக்குறிச்சியில் 2 இடத்துல நடக்குது, கன்னியாகுமரியில் 2 இடத்துல நடக்குது, காஞ்சிபுரத்தில் வந்து 3 இடத்துல நடக்குது, கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா 2 இடத்துல நடக்குது, கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இடத்துல கோயம்புத்தூர் நடக்குது, செங்கல்பட்டு 3 இடத்துல நடக்குது, சேலம் 5 இடத்துல நடக்குது, தஞ்சாவூர் 3 இடத்துல நடக்குது, தருமபுரி வந்து 2 இடத்துல நடக்குது, திண்டுக்கல் 3 இடத்துல நடக்குது, திருச்சிராப்பள்ளி 4 இடத்துல நடக்குது, திருநெல்வேலி வந்து 3 இடத்துல நடக்குது, திருப்பத்தூர் 2 இடங்கள் நடக்குது, திருப்பூர் பார்த்திங்கன்னா 3 இடங்கள் நடக்குது, திருவண்ணாமலை வந்து 3 இடத்துல நடக்குது, திருவள்ளூர் பார்த்திங்கன்னா 4 இடங்கள் நடக்குது, திருவாரூர் பார்த்திங்கன்னா 2 இடங்கள் நடக்குது, தூத்துக்குடி 3 இடங்கள் நடக்குது, தென்காசி 2 இடங்கள் நடக்குது, தேனி 2 இடங்கள் நடக்குது, நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா 2 இடங்கள் நடக்குது, நாமக்கல் பார்த்திங்கன்னா 2 இடங்கள் நடக்குது, நீலகிரி 3 இடத்துல நடக்குது, புதுக்கோட்டை 3 இடத்துல நடக்குது, பெரம்பலூர் பார்த்திங்கன்னா 2 இடத்துல நடக்குது, மதுரையை பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல நடக்கும், மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் 2 இடம், விருதுநகர் பொறுத்த வரைக்கும் 3 இடம், விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் 2 இடம், வேலூர் பொறுத்த வரைக்கும் 3 இடம், ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 100 இடங்களில் இந்த பட்டா சிறப்பு முகாமானது நடைபெற இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கிறது. ஸோ இந்த மேற்சொல்லிய இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட நபர்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். நாம் நீண்ட காலமாக ஒரு இடத்துல விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அந்த இடத்துக்கு பட்டா இல்லை, அது அரசின் சொந்தமான இடமா இருக்குது அப்படின்னா நம்ம இந்த முகாமை பயன்படுத்தி நாம் அந்த இடத்துக்கு பட்டா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நத்தம் புறம்போக்கு நிலத்தில் நம்ம குடியிருந்தாலும் சரி, மேய்க்கால் புறம்போக்கு மற்ற கல்லாங்குத்து புறம்போக்கு இடங்களில் வந்து நம்ம குடியிருக்கணும் அப்படின்னா நம்ம பட்டா கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கிறது. அதே சமயத்தில் தகுதியான பயனாளி தானே பார்த்து நம்மளை பட்டா கொடுப்பாங்க. நீர்நிலை தவிர்த்து அனைத்து இடங்கள்லையும் வந்து நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பட்டா கூறுவதற்கு உரிமை இருக்குது. உங்கள் ஏரியாவில் எப்போ இந்த பட்டா முகாம் நடக்குது அப்படிங்கிறது உங்கள் ஏரியாவில் இருக்கிற விஓ ஆரை தாசில்தார் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். நீங்கள் அப்பப்போ தொடர்பு கொண்டு எப்போ நடக்குதுங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முகாம் நடக்கும்போது கண்டிப்பாக அறிவிப்பானது உங்கள் மாவட்ட ஆட்சியர்களிடத்திலிருந்து வரும், அதையும் நீங்கள் உறவுகள் வந்து கவனித்து கொண்டே இருங்க. எப்போ இந்த முகாம் நடக்குதோ அப்போ நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த இலவச பட்டா முகாமையில் வந்து பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தி, அதாவது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து உறவுகளுக்கும் இந்த செய்தி போய் சேரணும், நம்மளை மாதிரி உறவுகள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பயிருங்க. மீண்டும் நல்லதாக உங்களுக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.